எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பிச்சு கிச்சன் சேனல்ல சூப்பரான ஸ்வீட் செய்ய போறோம். அதாவது தேங்காய் பர்ஃபி செய்ய போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேங்காய் 4 எடுத்து வெட்டி பூக்களா துருவி வச்சுக்கோங்க. ரவை 1 கிலோ எடுத்துக்கோங்க. ஜீனி 2 கிலோ எடுத்துக்கோங்க. ஏலக்காய் 20 பீஸ் எடுத்துக்கோங்க. அதிக நபர்களுக்கு செய்யறதுனால அதிக குவாண்டிட்டியில ஏலக்காய் நான் எடுத்துருக்கேன். ஏலக்காயை மிக்சியில் போட்டு பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெய் 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. சரிங்க, இதோட செய்முறை இப்போ நம்ம பார்க்கலாம். அடுப்பை பத்த வச்சிருங்க. அடுப்பில் வாணலியை வச்சு துருவி வச்சிருக்க தேங்காய் பூக்களை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. செவர்ற அளவுக்கு நல்லா வறுக்கணும். தேங்காய் துருவல் நல்லா வறுப்பட்ட பிறகு தனியாத ஒரு தாம்பளத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. அதுக்கும் அப்புறமா ரவையை கொட்டி அதையும் நல்லா செவர்ற அளவுக்கு வறுத்துருங்க. இப்போது அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ சின்னதாக ஒரு அண்டா ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். அந்த அண்டாக்குள்ளே 2 கிலோ ஜீனியை கொட்டி 100 மில்லி தண்ணியை ஊற்றிக்கோங்க. நமக்கு தேவை 1/2 கம்பிப்பதம் தேவைப்படுது. அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. 1/2 கம்பிப்பதம் வந்து வெந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை எடுத்து கொட்டலாம். அடுத்ததாக வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூக்களையும் பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. கிண்டி முடித்ததுக்கு அப்புறமா கைக்குள்ளே அடங்குற மாதிரி சின்னதாக ஒரு தாம்பளம் எடுத்துக்கோங்க. தாம்பளத்தோட பின்பகுதியில் ஃபுல்லாக நெய்யை தடவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கலவையில் நெய் படும்படியாக பரவலாக அந்த தாம்பளத்தை வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். நெய்யை தடவுற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோன்னே பெரிய தாம்பளமாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பர்ஃபி கலவையை ஃபுல்லாக வலித்து அந்த தாம்பளத்தில் கொட்டிடுங்க. கொட்டினதுக்கு அப்புறமா அதை ஒரே லெவலாக்கணும். அதாவது இப்போ கிரிக்கெட் பிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் சூப்பராக இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து தேங்காய் பர்ஃபியையும் ஒரே லெவலில் கொண்டு வரணும். கைக்கு அடக்கமான கப்பு ஒன்று எடுத்துக்கிட்டு தேங்காய் பர்ஃபி கலவையில் வச்சு அமுக்குங்க. எல்லா இடத்துலையும் பரவலாக நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா சமப்படுத்திக்கோங்க. இந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும். அதுக்கும் அப்புறமா கேக்கை வெட்டிடுங்க. ரொம்ப லேட் பண்ணால் அப்புறம் உங்களுக்கு தான் ரிஸ்க்கு. வெட்டிட்டு அப்படியே கால் மணி நேரம் வச்சு வெயிட் பண்ணுங்கள். கால் மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பீசஸை தனியாக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட வேண்டிய ஸ்வீட்டுங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பண்ணிக்கோங்க.